ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியாவில். உங்களோட பேசிட்டு இருக்கிறது உங்க அர்ஜன் நித்யாங்க. இன்னைக்கு என்ன நியூஸ் பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா, ஒப்பந்த விமான சேவை ஏப்ரல் வரை நீடிப்பு. அடுத்த ஆண்டு ஏப்ரல் வரை ஒப்பந்த அடிப்படையில் பிற நாடுகளுக்கும் விமானங்கள் இயக்கப்படும் என மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்தார். கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க மத்திய அரசு பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. வைரஸ் அச்சுறுத்தல் காரணமாக சர்வதேச விமான சேவைகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை வரும் 31 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. எனினும் ஒப்பந்த அடிப்படையில் சில நாடுகளுக்கு மட்டும் விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி நேற்று கூறியதாவது, அடுத்த ஆண்டு ஏப்ரல் வரை ஒப்பந்த அடிப்படையில் பிற நாடுகளுக்கு விமானங்கள் இயக்கப்படும். கொரோனா வைரஸ் தடுப்பூசி கண்டுபிடிக்கப்படுவதை பொறுத்துதான் எதிர்காலத்து சர்வதேச விமான சேவை அமையும். அதன் அடிப்படையில்தான் இதர நாடுகளும் தங்கள் விமான சேவைகள் முழுவதும் துவங்கும். நம் நாட்டு தற்போது 65% பணியாளருடன் உள்நாட்டு விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. பயணியரின் எண்ணிக்கை 75% விரைவில் உயர்த்தப்படும். அடுத்த ஆண்டில் முதல் காலாண்டிற்குள் உள்நாட்டு விமானங்கள் மற்றும் பயணியரின் எண்ணிக்கை சராசரி நிலை அடைந்துவிடும் என நான் நம்புகின்றேன். இவ்வாறு அவர் கூறினார். ஒப்பந்த அடிப்படையிலான விமான சேவைகள் அடுத்த ஆண்டு ஏப்ரல் வரை நீடிக்கும் என அதுவரை சர்வதேச விமான சேவை துவங்குவதற்கு வாய்ப்பு இல்லை தகவல் வெளியாகியுள்ளது. என்ன மக்களே, மேலும் இது போன்ற இன்னும் பல முக்கிய நிகழ்வுகளை அறிய ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.